அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொருணை கா மாரியப்பன் பேசுகிறேன். எங்கள் டியு தமிழ் யூடியூப் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வீடியோ பதிவுகளை வெளியிடுகின்ற பொழுது அன்பு நண்பர்களெல்லாம் சில ஆலோசனைகளை தருகிறார்கள். நன்றாக இருக்கிறது, இதை இன்னும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் ஒரு அறிவுரையும் தருகிறார்கள். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. தமிழ் கூறும் நல்லுலகம் செய்த தவப்பயனால் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிசம் ஊவே சாமிநாத ஐயர். அவருடைய காலகட்டத்தில் செல்ஃபோனோ இல்லை வேறு இந்த மாதிரி ஒரு ஊடக வளர்ச்சியோ இல்லை. ஆனால் வீடு வீடாக தேடி ஊர் ஊராக அலைந்து ஓலை சுவடிகளை எடுத்து நமக்கு தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கிற ஒரு பொக்கிசத்தை நமக்காக கொடுத்தார். இன்றைக்கு ஊவே சாமிநாத ஐயர் இருந்திருந்தார் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்திருப்பார். எனக்கு என்ன ஒரு பெரிய ஆசை அப்படின்னா, நம்முடைய தமிழ் இலக்கியங்களை எல்லாம் தமிழாசிரிய பெருமக்கள் இந்த காணொளியாக மாற்றம் செய்கின்ற பொழுது எளிமையாக மக்களை சென்று அடையும், காலத்தால் அழியாமல் போற்றப்படும். ஏன்னா காகிதத்தில் இருக்கும்போது, புத்தக வடிவத்தில் இருக்கும்போது குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும்தான் அதனுடைய ஒரு பயன்பாடு. அதை நாம் பாதுகாக்கிறது ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது. ஆனால் அந்த விஷுவலாக பண்ணும்போது ஒலி அமைப்பில், ஒலி அமைப்பில் நாம் பண்ணுகின்ற பொழுது இன்னும் சிறப்பாக மேம்பட முடியும். அதனால் தமிழாசிரிய பெருமக்கள் இதை முன்னெடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், நான் தொடர்ந்து பேசி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மரபான ஒரு கவிதை, மரபிற்கும் புது கவிதைக்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம் அப்படின்னே சொல்லலாம். கவிஞர் சு செல்லப்பா ஐஏஎஸ் அவர்கள், அவர் அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர், மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆந்திராவில் பணிபுரிந்தவர், நம்முடைய தென்பகுதியை கோவில்பட்டியை பக்கத்தை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டூர் என்ற ஊரினை சார்ந்தவர். அந்த நல்ல ஒரு உயர்ந்த மனிதர். அவர் எழுதிய அற்புதமான பல நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதில் குறிப்பிடும்படியாக ஒரு இலக்கிய சுவைக்காக நான் எடுத்திருக்கக்கூடிய நூல் என்று சொன்னால் இயேசு பாடின பாட்டு. இதை ஏற்கனவே நான் கடந்த சந்திப்பில் ஒரு மாதத்திற்கு முன்பாக இதனுடைய தொடர்ச்சியை நான் பேசியிருந்தேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் அந்த புத்தகத்தை பார்க்க போகிறோம். நான் மதத்தையும் ஜாதியத்தையும் கடந்தவன், தமிழ் மட்டுமே என்னை ஒன்றிணைக்கும் உங்களோடு. எனக்கு விவிலியம் இதுவரை முழுமையாக படித்ததில்லை, ஆனால் இப்போ படித்து கொண்டு இருக்கிறேன். குரான் முழுமையாக படித்ததில்லை, ஆனால் இப்போ தொடங்கி இருக்கிறேன் படிப்பதற்கு. பகவத்கீதையும் படிப்பதற்கு தொடங்கி இருக்கிறேன். மதங்களை கடந்து இலக்கியமாக நான் இதை பார்க்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை புரிந்து கொண்டு நீங்கள் இந்த இலக்கியத்தை சுவைக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு வேதனை என்ன அப்படின்னா, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் கூட நமக்கு இன்னும் வரலை. என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழாசிரிய பெருமக்கள் மற்ற ஆசிரியர்களிடம் இதை சொல்லுங்கள், இதை கொண்டு செல்லுங்கள். இன்னும் நிறைய மாணவர்களும் ஆசிரிய பெருமக்களும் இந்த தமிழ் இலக்கியங்களை இந்த யூடியூப் வழியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய பெரிய ஆசை. இதை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, நாம் இன்றைக்கி இயேசு பாடின பாட்டு அப்படிங்கிற அந்த மரபு புதுக்கவிதை, நான் இதை மரபு கவிதைன்னு சொல்ல மாட்டேன், புதுக்கவிதையும் சொல்ல மாட்டேன், மரபு புதுக்கவிதை அப்படின்னு இதை நான் சொல்கிறேன். அதை நாம் இப்போ வாசிக்கலாம். கலிலேயாவின் காற்றில் கலந்தது பொலிவுடை யோர்தான் புனித நன்னீரே, திருநாள் காண திரண்டோருக்கெல்லாம் விருந்தாய் அமைந்தது வீட்டு தீயே, தன்னுடல் தற்பசி தஞ்சுவை என்று மண்ணுடர் சிறைவாழ் மாக்களும் கூட கொலையை விடுத்து கொட்டின உறவை, விலையிலா வாழ்வில் விதைத்தன அன்பை, பச்சை தவளையின் பாடலுக்கேற்ப நச்சுப்பாம்பும் நாட்டியமாடிட
இளமறி குருதியை இனிதே உறிஞ்சும், குளநறி ஓனாய் கொடுமையை விடுத்து கட்டி அணைத்து காவியம் படைத்திட, சுட்டிசை மறியும் சொக்கி நின்றதுகான் கட்டினை உடைக்கும் கால்வாய் நீரும் கட்டுக்குள்ளே காலடி வைத்தது. எல்லை மீறிய இன்வெளி கோள்களும் துல்லியமாக தொட்டன பாதையில். எருசலேமின் புறநகர் பகுதியில் உள்ள ஒளிவ மலையை தாண்டித்தான் எருசலேமிற்கு வர வேண்டும். அந்த முன்னிருட்டி எருசலேம் பட்டினம் எப்படி காட்சியளித்தது? மன்னன் தாவீதின் பட்டினம் அல்லவா அது? ஒளிவ மலையின் உச்சியில் நின்று மலையடி எருசலேம் மாட்சியை பாரடா. பெருநகர் நடுவில் பேரொளி கொட்டி திருவொடு நின்றது தேவன் கோவில். ஊரினை துறந்து உறவுகள் அறுத்து பாரிலே யூதரின் பாதையை வகுத்த அபிராம் கண்ட ஆசை கனவது. எபிரேயர்களின் இதய கோயில். ஒவ்வொரு கல்லாய் ஒவ்வொரு கல்லாய் இவ் அரும் கோயிலை எழுப்பினரென்றோ, முப்பதி நான்கு மூத்த தலைமுறை எப்பதி செலினும் இது முதல் முடிவாம், மறையும் இதுவாம் மரபும் இதுவாம், கரையிலா யாவே கருவறை இதுவாம், இடிப்பதும் கூடுமோ இத்திருக்கோயிலை, முடிவும் உண்டோ முடிவிலா பொறுக்கு ஆனால் கால வெள்ளத்திலே. இந்த பகுதி வர நாம் இந்த கவிதையை இப்போ வாசித்தோம். இதற்கான ஒரு சுருக்க உரையாக சில செய்திகளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னா, கலிலேயாவின் காற்றில் கலந்தது பொலிவுடை யோர்தான் புனித நன்னீரே. பைபிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய இடங்களை பற்றி நாம் பார்க்க முடியும். இப்போ கலிலேயா அப்படிங்கிற ஒரு இடம் வட இஸ்ரேல் பகுதியில் இருக்கக்கூடிய கைபர், அதாவது கைபா மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம். அந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய பிரதேசம்தான் இந்த கலிலேயா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கலிலேயாவின் காற்றில் கலந்தது பொலிவுடை யோர்தான் புனித நன்னீர். அந்த கலிலேயாவினுடைய அந்த நகரத்தில் அதற்கு பக்கத்தில் எது கலந்தது அப்படின்னு சொன்னால், யோர்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு புனித நன்னீர். யோர்தான் அப்படிங்கிறது நாம் எப்படி கங்கையை புனித நீராக கருதுகிறோமோ, புனித ஆறாக கருதுகிறோமோ, அதைப்போல் கிறிஸ்தவ பெருமக்கள் இந்த யோர்தான் ஆறு அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு ஆறாக அவங்க கருதுகிறாங்க. தென்மேற்கு ஆசியாவில் சாக்கடல் அப்படிங்கிற இடத்துல இந்த யோர்தான் ஆறு சென்று கலக்குது. 251 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இந்த ஆறு. இயேசு கிறிஸ்து இங்கே தான் திருமுழுக்கு செய்து கொண்டார். ஞானஸ்நானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, திருமுழுக்கு அப்படிங்கிறது நம்ம குடமுழுக்கு மாதிரி இதுவும். திருமுழுக்கு அப்படின்னா இறைவனிடம் தன்னை ஒப்புவித்தல் அப்படிங்கிறது. யோவானிடம் திருமுழுக்கு பெற்ற ஆறு. யோவானிடம்தான் அவர் திருமுழுக்கு பெற்றார் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் அந்த ஆறு இங்கே. இது யூத மற்றும் கிறிஸ்துவ வரலாற்றில் முக்கியமான ஒரு இடத்தை பெறக்கூடியது இந்த புனித நன்னீராக இருக்கக்கூடிய இந்த யோர்தான் ஆறு. திருநாள் காண திரண்டோருக்கெல்லாம் விருந்தாய் அமைந்தது வீட்டு தீயே. தன் உடல் தன் பசி தன் சுவை என்று மண்ணுடல் சிறைவாழ் மாக்களும் கூட கொலையை விடுத்து கொட்டின உறவை. மாக்கள்னு சொன்னால் விலங்குகள். இந்த விலங்குகள் கூட பகையாக இருக்கக்கூடிய கொடிய விலங்குகள் கூட தன்னுடைய பகையை மறந்துவிட்டு ஒற்றுமையாக அவை இருந்தன. அங்கே விலையிலா வாழ்வில் விதைத்தன அன்பை. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமானது ஒன்று தான், எளிமையானது ஒன்று தான், அது அன்பு தான். அது கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமானது. பச்சை தவளையின் பாடலுக்கேற்ப நச்சு பாம்பும் நாட்டியமாடிட. பாம்புக்கும் தவளைக்கும் ஆகாது, ஆனால் இங்கே ரெண்டும் ஒன்று போல் சேர்ந்து நாட்டியம் ஆடுகிறது. இளமறி குருதியை இனிதே உறிஞ்சும், குளநறி ஓனாய் கொடுமையை விடுத்து கட்டி அணைத்து காவியம் படைத்திட. அங்கே அந்த புனிதர் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த குள்ள நரிகள் ஓனாய் அதெல்லாம் ஆடுகளை அதனுடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடியது. ஆனால் அதுவும் கூட அங்கே ஒற்றுமையாக இருந்தன. சுட்டிசை மறியும் சொக்கி நின்றதுக்கான்
கட்டினை உடைக்கும் கால்வாய் நீரும் கட்டுக்குள்ளே காலடி வைத்தது. கரைபுரண்டு ஓடக்கூடிய தண்ணீர், அதை கட்டுக்குள் வைக்கக்கூடிய அணைகள், அது எப்படி கட்டுக்கோப்பாக இருக்குமோ அதைப்போல் அந்த ஆறுகள் கால்வாய் நீரானது கட்டுக்குள்ளே காலடி வைத்தது. எல்லை மீறிய இன் வெளிக்கோள்களும் துல்லியமாக தொட்டன பாதையை. இப்பொழுது எருசலேமினுடைய புறநகர் பகுதி, அங்கே ஒலிவ மலை இருக்கின்றது. இந்த எருசலேம் பற்றிய செய்தியை கடந்த சந்திப்பிலே நான் சொல்லியிருந்தேன். இஸ்ரேல் நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு புனித நகர் எருசலேம் என்பது யூத மக்களுக்கும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் முக்கியமான ஒரு நகரமாக இருக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய பகுதி, அங்கே ஒலிவ மலை என்று சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்கின்றது. அந்த ஒலிவ மலையை தாண்டிதான் அந்த நகரத்திற்கு வர வேண்டும். இந்த எருசலேம் நாட்டிலே பக்கத்திலே இருக்கக்கூடிய பழைய நகர், அது கிழக்கிலிருந்து இணையக்கூடிய மலைத்தொடர், ஒலிவ மரங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால அது ஒலிவ மலை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இதை நாம் பார்த்தோம் அப்படின்னா, யூதர்களினுடைய இடுகாடு, கிட்டத்தட்ட 150,000 சமாதிகள் அங்கே இருக்கின்றன. இந்த ஒலிவ மலையில் யூதர்கள் அங்கே தன்னுடைய உடலை அடக்கம் செய்வார்கள் இறந்த பிறகு. இன்றைக்கு கூட நாம் இதெல்லாம் நம்ப முடியுதா அப்படின்னு நாம் நினைக்கலாம். இன்றைக்கு நாம் பார்க்குறோம் கொரோனா தொற்றால் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஹாட் தீவு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்கே இன்றைக்கு தினசரி 25 கொரோனா தொற்றினால் இறந்த மனிதர்களை அப்படியே புதைக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் கொத்து கொத்தாக இறக்கக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கி நாம் பார்க்குறோம். அன்றைக்கு அந்த யூதர்கள் எல்லாம் தன்னுடைய உயிர் பிரிந்து உடல் மறைகின்ற பொழுது அங்கே ஒலிவ மலையிலே புதைப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. இயேசு பிரான் கூட இங்கிருந்து தான் விண்ணகம் சென்றார் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. அந்த ஒலிவ மலை, அந்த ஒலிவ மலையை தாண்டிதான் இந்த எருசலேம் என்ற நகரத்திற்கு வர வேண்டும். அந்த முன் இருட்டிலே எருசலேம் எப்படி காட்சியளித்தது, அந்த மன்னன் தாவீதினுடைய பட்டினம் அது அல்லவா என்பதை ஆசிரியர் இங்கே குறிப்பிடுகிறார். ஒலிவ மலையின் உச்சியில் நின்று மலையடி எருசலேம் ஆட்சியை பாரடா. நமக்கு இன்றைக்கும் கூட ஒரு பழக்கம் இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், ஏதாவது உயரமான ஒரு இடத்திற்கு சென்றோம், கொடைக்கானல் ஊட்டி எங்கோ சென்றோம் என்று சொன்னால், ஒரு மலை உச்சிக்கு சென்று அங்கிருந்து கீழே ஒரு நகரத்தை பார்ப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது. அந்த பெருநகர் நடுவழியில் பேரொளி கொட்டி திருவுடு நின்றது தேவன் கோயில். அந்த மலை உச்சியிலிருந்து பார்க்கின்ற பொழுது அங்கே தேவனுடைய கோவில் மிக பிரகாசமாக அங்கே தெரிகின்றது. ஊரினை துறந்து உறவுகள் அறுத்து பாரிலே யூதரின் பாதையை வகுத்த அபிராம் கண்ட ஆசை கனவு. அந்த கோவில் என்பதை எதை, அந்த கோவிலை கனவாக கண்டவர் யார், அந்த கோவில் நிறைய கட்டியிருக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார்னா அபிராம் என்று சொல்லக்கூடியவர். அபிராம் என்று சொல்வது ஆதி ஆகமத்திலே 17 அதிகாரம் அங்கே 5 வசனத்திலே அபிராம் என்று சொல்லக்கூடியது ஆபிரகாமை குறிக்கின்றது. அந்த வசனம் என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். ஆபிரகாம்தான் எல்லா மக்களுக்கும் தந்தையாக கருதப்படக்கூடியவர், யூதர்களுக்கு முக்கியமானவராக இருக்கக்கூடியவர், முன்னோடியாக இருக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட ஒரு 99 வயதில் கர்த்தர் அவருக்கு தரிசனம் கொடுத்து தனக்கு உரியவராக உடன்படிக்கை செய்து கொண்டு ஏற்றுக்கொண்டார். அவருடைய தலைமுறையை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அபிராம் கண்ட ஆசை கனவு அது. எபிரேயர்களின் இதய கோவில், ஒவ்வொரு கல்லாய் ஒவ்வொரு கல்லாய் இவரும் கோயிலை எழுப்பினர் என்றோ. இந்த கோவிலை கட்டுகின்ற பொழுது எவ்வளவு பிரயாசைப்பட்டு அவர்கள் கட்டியிருப்பார்கள். 34 மூத்த தலைமுறை எப்பதி செலினும் இது முதல் முடிவான், இதுவே முதலாகவும் முடிவாகவும் இருக்கின்றது. 34 என்பது 34 தலைமுறை. அந்த 34 தலைமுறைகள் இருந்தது என்று சொல்கிறார்கள். முன்பு இருந்த தலைமுறை, பின்பு இருந்தது ஒரு 14 தலைமுறை என்று சொல்கிறார்கள். கரையிலா யாவே கருவறை இதுவே,
கரையிலா யாவே கருவறை இதுவாம், குற்றமில்லாத கருவறை யாரினுடைய கருவறை? யாவே என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய கருவறை. யாவே என்பது இன்னொரு பெயர் யகோவா. யாவே என்பது இறைவனுடைய நாமம். யாவே என்பது எபிரேய மொழியிலே அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், இருக்கின்றவர் அல்லது வாழ்கின்றவர் என்று பொருள். கடவுள் மோசேயை நோக்கி இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரவேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். இஸ்ரவேல் மக்களிடம் சென்று சொல், நானே இருக்கின்றவர் இருக்கின்றேன் என்று சொல் என்று சொல்வதாக ஒரு குறிப்பு காணப்படுகிறது. யாவே என்ற சொல்லானது பைபிளில் கிட்டத்தட்ட 7000 முறைகள் எழுதப்பட்டு இருக்கின்றது. இந்த யாவே என்பதை அடியுற்றிதான் யெகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு சமய பிரிவினர் தோன்றினர். ஆனால் இது காலப்போக்கில் பலரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சிலர் மட்டுமே அந்த யெகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய யாவேவை பின்பற்றக்கூடியவர்களாக சமய பிரிவினராக சிலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கிறது. அற்புதமாக கட்டப்பட்ட இந்த கோயில், இந்த கோயிலை இடிக்க முடியுமா? இடிப்பதும் கூடுமோ இத்திருக்கோயிலை? முடிவும் உண்டோ? முடிவிலா பொருள். இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? முடிவில்லாத பொருளாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த முடிவில்லா பொருளாக இருக்கக்கூடியவனுக்கு முடிவு இருக்கின்றதா? இல்லை. ஆகவே இந்த கோவிலை இடிப்பது என்பது முடியாத செயல் என்ற ஒரு செய்தியை இங்கே சொல்லுகின்றார்கள். ஆனால் கால வெள்ளத்திலே என்று அடுத்த வரி தொடங்குகிறது. அடுத்த சந்திப்பிலே இந்த அற்புதமான இயேசு பாடின பாட்டு என்ற இந்த இலக்கியத்தை, இரட்சணிய யாத்திரிகம் எப்படி புனிதமானதோ, இரட்சணிய மனோகரம் எப்படி பிரபலமானதோ, இயேசு காவியம் எப்படி தலையில் வைத்து நாம் கொண்டாடுகின்றமோ, அதை போல இந்த இயேசு பாடின பாட்டு என்ற இந்த நூல் தமிழ் பெருமக்களால் கொண்டாடப்பட வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. வாழுகின்ற காலத்திலேயே இதை படைத்த அந்த இலக்கியவாதியை நாம் போற்ற வேண்டும். நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கமெண்ட், அதை என்னுடைய இந்த யூடியூப் வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதற்கு கீழாக கமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நீங்கள் இந்த நூலை பற்றிய விமர்சனங்களை, நிறைவுகளை, பிழைகள் இருந்தால் பிழைகளை சுட்டி காட்டுங்கள். இன்னும் நான் என்னை மெருகேற்றிக் கொள்கிறேன். வாருங்கள், மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம். அதற்கு முன்பாக டியூ தமிழ் யூடியூப் சேனலை தயவு செய்து உங்களுடைய மாணவர்களுக்கும், தமிழ் ஆசிரிய பெருமக்களுக்கும், தமிழ் ஆர்வலர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.